ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சப்பத் குளத்திலிருந்து. இது நம்ம சேனல் சிசி தமிழ் பசங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா, அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம சிசி தமிழ் பசங்க நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வந்து உடனுக்குடன் பெற முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்திய இராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பு முகாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெய்வேலியில் ஜூன் 7 தொடங்குது. ஸோ இந்த அது குறித்த ஒரு வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்திய இராணுவத்திற்காக சேர்றதுக்கு நிறையவே வந்து ஆம்பிஷன் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து பயன்பெற மாதிரி இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்திய இராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பு குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் வந்து என்ன சொல்லிட்டாங்க விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 7 மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெறலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆட்சேர்ப்பு முகாமில் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து என்னென்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எப்படி எப்படி எடுக்க போகிறாங்க, ஆட்கள் வந்து எடுக்க போகிறாங்க, அவங்க எப்படி நடக்க போகுதுங்கிறதையும் அந்த இதில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா தொழில்நுட்பம், விமான தொழில்நுட்பம், வெடிகுண்டு பரிசோதகர், நர்சிங் உதவியாளர், பொதுப்பணி, எழுத்தர், ஸ்டோர் கீப்பர், டெக்னீஷியன், ட்ரஸ்ட்மேன் ஆகிய பணியாளர்களுக்கான ஆட்கள் தேவை வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து இதற்கான வெப்சைட் பார்த்துக்கே அப்படின்னாக்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ எந்த போலி முகம் நம்பி நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம். ஸோ மறக்காமல் நான் குறிப்பி சொல்கிறேன், இந்த வெப்சைட்டில் நீங்கள் நேராக போய் உங்களோட விவரங்களை பதிவு பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா www.joinindianarmy.nic.in அந்த வெப்சைட் தான். ஸோ வந்து மறக்காமல் இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, www.joinindianarmy.nic.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இதற்காக ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்துடும். ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் வந்து இதற்கான அனுமதி சீட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் 9 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மே 18 வரைக்கும் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மறக்காமல் இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாக்கா அந்திய இராணுவத்திற்கு சேர்றதுக்கு அவங்க நிறையவே வந்து மெனக்கெட்டிருப்பாங்க. ஸோ வந்து இந்த நியூஸ் வந்து தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து பயன்பெற இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் 9 தொடங்கி மே 18 வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மே 21 இதற்காக அனுமதி ரசீது, அதாவது அனுமதி சீட்டும் வந்து இதே வெப்சைட்டில் joinindianarmy.nic.in டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள பாரதி விளையாட்டு அரங்கத்தில் வந்து நீங்கள் போய் பார்த்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு விவரத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆள் சேர்ப்பு செயல்முறை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க நம்பகத்தன்மையானது வெளிப்படையானதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை மட்டும் காட்டினா போதும், ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்கள் வந்து இதற்கு பண்ணால் போதுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த போலி முகவர்களை நம்பி வந்து ஏமாற வேண்டாம்ங்கிற கூடுதல் தகவலையும் இந்திய இராணுவம் வந்து சொல்லுது. ஸோ வந்து மறக்காமல் வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் 9 ஸ்டார்ட் ஆகி மே 18 வரைக்கும் முடியுது. இதுக்கான ஆன்லைன் அனுமதி சீட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா மே 21 நீங்கள் வந்து அதே வெப்சைட்டில் வந்து எடுத்துக்கலாம் தகவல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?